எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவிடி பிளேயர், அதாவது நீங்க ஒரு பழைய டிவிடி பிளேயர் ஏற்கனவே வச்சிருந்தாலும் சரி, இல்ல இப்பதான் நீங்க புதுசா ஒரு டிவிடி பிளேயர் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த டிவிடி பிளேயர்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்பி அதாவது பென்ட்ரைவர் வந்து சொருகுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிவிடி பிளேயர் நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த யூஎஸ்பியில வந்து நீங்க பாட்டு தான் வந்து கேட்பீங்க. ஒரு பென்ட்ரைவரோ இல்லை ஒரு மெமரி கார்டோ வந்து நீங்க இன்சர்ட் பண்ணி பாட்டு தான் வந்து கேட்பீங்க. பட் அந்த பென்ட்ரைவர் மூலமா உங்களால வந்து படமே வந்து பார்த்துக்க முடியும். இதை பத்தி நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11,000 பேர் வரைக்கும் பார்த்துருக்கீங்க. ஸோ நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ரோ என்னோட டிவிடி பிளேயர்ல வந்து நீங்க சொன்ன மெத்தட் வந்து ஒர்க் ஆகல, நான் வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்க, வீடியோஸ் வந்து நாட் சப்போர்ட்னு வருது. ஒரு சில நண்பர்கள் வந்து ப்ரோ எனக்கு வந்து வீடியோஸ் வந்து ப்ராப்பரா கரெக்டா ஓடுது பட் சவுண்டு வந்து எனக்கு வந்து பிளே ஆக மாட்டேங்குது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் வந்து சொல்லுங்க அப்படின்றது போல ஏகப்பட்ட பேர் கீழே வந்து கமெண்ட்ஸ்லையும் சொல்றாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து நான் ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்கிறேன். அதனால இந்த வீடியோ வந்து தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில் வந்து ஒரு பென்ட்ரைவரோ இல்லை ஒரு மெமரி கார்டோ இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த பென்ட்ரைவரில் வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே உங்களுடைய டிவிடி பிளேயரில் வந்து இன்சர்ட் பண்ணி உங்களால் படம் பார்த்துக்க முடியும். 5.1 அவுட்புட்டும் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். பட் நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் வந்து நீங்கள் நெட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய டிவிடி பிளேயரில் போட்டிங்கன்னா எடுக்கவே எடுக்காது. பட் நான் சொல்லக்கூடிய மெத்தடெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவும் வந்து ப்ளே ஆகும், 5.1 ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். இது வந்து வீடியோ சாங்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பெரிய படத்தை அதாவது பெரிய மூவிஸே வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வந்து தேவை. ஸோ அந்த லேப்டாப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கான லிங்க் வந்து எங்கே இருக்குது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஒரு வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை வந்து பாருங்கள். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரூப்லேயே வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற டுட்டோரியல் வீடியோ எல்லாமே டீட்டெயிலாக வந்து அந்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் கொடுத்துட்றேன். அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் சொல்கிற மெத்தடெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணோட இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டாவதாக, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் அண்ட் மூவிஸ் வந்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அதை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற வீடியோஸோ மூவிஸோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு மூவிஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற இந்த மூவி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஓப்பன் அப்படின்றதுக்குது அதை கொடுங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த மூவிஸோட பிக்சர் இந்த இடத்துல வந்துடும். இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக வந்து செய்ய வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் அப்படின்னு போட்டு இதில் பாருங்கள் ஃபாஸ்ட்டு 1080p 30 அப்படின்னு போட்டிருக்குது. இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஃபாஸ்ட் 480p 30 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நாலாவதாக, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சேஞ்ச் ஆயிரும், வெரி ஃபாஸ்ட் 480p 30. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அண்ட் ரெண்டாவதாக மேலே டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 720 பிக்சல் அப்படின்ற மாதிரி 720 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு மாதிரி நம்பர் இருக்கும், அதை நீங்கள் வந்து டெலீட் பண்ணிவிட்டு 720 போட்டுக்கோங்க. இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 418 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, லெஃப்ட் சைடு வந்து 720, ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 480. ஓகேங்களா, இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக்கலே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் இருக்குது, அதில் அப்படியே விட்டுருங்க, எதுவும் பண்ண வேண்டாம். அண்ட் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் அப்படின்றத வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் டாப்பு லெஃப்ட்டு பாட்டம் ரைட்டுன்னு இருக்கும், இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஃபில்டர் வந்து நமக்கு தேவையில்லை. அண்ட் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் மெயினான விஷயம், ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு MPEG-4 அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, MPEG-4 வந்து கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 இருக்கும், அப்படியே விட்டுருங்க, எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். அண்ட் ஆவரேஜ் பிட் ரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் ஒரு டிக் இருக்கும், அதை எடுத்து விட்டுருங்க. அதை எடுத்து விட்டுட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1024 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. 1024 இதை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அண்ட் ஆடியோக்கு போயிடலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 5.1 தான் வந்து நீங்கள் யூஎஸ்பி மூலமாக வந்து உங்களுடைய டிவிடி பிளேயரில் வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த மூவியே வந்து பார்த்திங்கன்னா 5.1 சப்போர்ட்டில் தான் வந்து இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை 5.1 ஆடியோ சப்போர்ட்டோடு நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் அதே 5.1 ஆடியோ சப்போர்ட்டோடு உங்களால் வந்து டிவிடி பிளேயரில் வந்து படம் பார்க்க முடியும். ஒரு 2.0 சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு மூவிஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலமாக கன்வெர்ட் பண்ணையில உங்களுக்கு இந்த 5.1 சேனல் வந்து காட்டவே காட்டாது. நீங்கள் 5.1 சேனலில் வந்து ஒரு மூவிஸ் டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 5.1 காட்டும், 2.0 வந்து காட்டாது, ஓகேங்களா. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏஏசி அப்படின்னு இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் இதிலேயே அப்படியே விட்டுருங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். அண்ட் பிட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 160 இருக்குது, இதை வந்து நீங்கள் 320 வந்து வச்சுருங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ஸ்டுடியோன்னு இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் டிவியில் தான் படம் பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டுடியோ வச்சுக்கோங்க. நான் வந்து 5.1 ஹோம் தேட்டர் வச்சுருக்கேன், அதனால் வந்து 5.1 சேனல் அப்படின்னுன்றது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டிவியில் தான் பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டுடியோ வச்சுக்கோங்க. என்கிட்ட ஹோம் தேட்டர் இருக்குது, அதனால் 5.1 வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில். ஸோ அந்த சப்டைட்டில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு இன்ட்டு இருக்கும், அந்த இன்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து போயிடும், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோதான், இது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் டு க்யூ அப்படின்னு சொல்லி மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்யூன்னு சொல்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு ஒரு நம்பர் போட்டிருக்கோம், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம எடிட்டிங் பண்ண அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பேர் வந்து காட்டும், ஜஸ்ட் அதை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து என்னென்ன செட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷோவாகும். ஸோ அவ்வளோதான், நீங்கள் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். பார்த்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் க்யூ அப்படின்னு இருக்கும், அது ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து இந்த மாதிரி லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆகணும், ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்களுடைய லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்பீடை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கன்வெர்ட் ஆகணும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பென்ட்ரைவர் அண்ட் மெமரி கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதை வந்து நீங்கள் வீடியோஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் உங்களுடைய பிசியில், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு பேர் போட்டு நம்ம கன்வெர்ட் பண்ண அந்த மூவிஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்க, இப்போ வந்து நான் வந்து ஒரிஜினல் மூவிஸ் அதாவது நான் ஒரிஜினல் ஃபைலை வந்து நான் ப்ராப்பர்ட்டிஸில் போய் டீட்டெயில்ஸில் போய் இதுக்கான டீட்டெயில் எல்லாமே உங்கள்கிட்ட நான் வந்து காட்டுறேன், நீங்களே பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணாத நான் ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ண ஒரிஜினல் மூவி, ஓகேங்களா. ஸோ இதோட ஃப்ரேம் வித்தை வந்து பாருங்கள் 1280 இருக்குது. அண்ட் ஃப்ரேம் ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா 544 இருக்குது, ஓகேங்களா. அண்ட் டோட்டல் பிட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 192 கேபிபிஎஸில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எதுக்கு வந்து காட்டுறேன் அப்படின்னா இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள், இதோட ஹைட்டு வித்து எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கன்வெர்ட் பண்ண ஃபைலில் வந்து இதோட ஃப்ரேம் ஹைட்டு இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை நான் காட்டுறேன். ஸோ இப்போ அந்த வீடியோஸ் அப்படின்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ண ஃபைல் இந்த இருக்குது. ஸோ இந்த இதை வந்து அப்படியே நான் ரைட் கிளிக் பண்ணி அப்படியே வந்து நான் காப்பி அப்படின்னு காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு இதை வந்து என்னுடைய மெமரி கார்டில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னோடய மெமரி கார்டில் வந்து அந்த மூவிஸை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். செக் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து நானே கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு ஈஸியாக வந்து தெரியணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ பேரை பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வீட்டு பிள்ளை. ஸோ அந்த மூவிஸை வந்து நம்ம இங்கே வந்து மெமரி கார்டில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய் இதோட டீட்டெயில்ஸை வந்து காட்டுறேன். நான் அப்போ அதை காட்டினது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபைலோட டீட்டெயிலு, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண ஃபைலோட டீட்டெயில். பாருங்கள் 720 பிக்சலில் இருக்குது அண்ட் 480 பிக்சலில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 6 சேனலு, ஃப்ரேம் ரேட் வந்து பாருங்கள் 25, ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பாருங்கள். இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து என்னோடய டிவிடி பிளேயரில் கனெக்ட் பண்ணி இது வந்து எப்படி கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காட்டிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் எதுவும் இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ உள்ளே வந்து ஒரு கேசட் இருக்குது, இந்த கேசட்டை வந்து நான் வந்து வெளியே எடுத்து வச்சிடுறேன். அண்ட் வெளியே எடுத்துட்டு நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு வந்து இதில் நான் சொருவிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்குது.
ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதில் எரர் மாதிரி காட்டுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய ரிமோட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் யூஎஸ்பியில் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கில் இருக்குது. இப்போ நான் வந்து யூஎஸ்பியில் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ வந்து பாருங்கள் லோடிங் ஆகுது. ஸோ லோடிங்காவது ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் வீடியோ வந்து பாஸ் பண்ணவே இல்லை, ஸ்கிப் பண்ணவும் இல்லை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணாமல் அப்படியே ரெக்கார்டிங் எடுக்கிறேன். ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி எடுக்காததை வந்து அப்படி ஸ்கிப் பண்ணிடுறாங்க அப்படின்ற போல் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் ஒரே டேக்கில் வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணாமல் அப்படியே வந்து ஒரே டேக்கில் வந்து நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் நம்பணும் அதுக்காண்டி தான். ஸோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு, ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பென்ட்ரைவ் அண்ட் மெமரி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் இருந்துச்சுன்னா சீக்கிரமே வந்து உங்களுக்கு லோடிங் ஆயிரும். இதே இது உங்களுக்கு 2.0 வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் லோடிங் ஆகிறதுக்கு. என்னோட மெமரி கார்டு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், அதனால் எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஃபோல்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா செக் பண்ணுறதுக்காண்டி செக்குன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அந்த ஃபோல்டரில் வந்து இந்த மூவிஸை வந்து நான் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் tamilrockers.com தான் வந்து இந்த மூவிஸை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ படம் வந்து ப்ளே ஆயிரும். இப்போ நான் வந்து காட்டுறேன் படமும் வந்து இப்போ பாருங்கள். படம் வந்து இப்போ ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. சவுண்ட் குவாலிட்டியும் வந்து இதில் வரும், 5.1 தான் வரும். காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை. சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் ஓட்டி விட்டு காட்டிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ சவுண்டு அண்ட் வீடியோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கரெக்டாக வந்து எடுக்குது. அந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் டிவி ஸ்க்ரீனை வந்து பெருசாக வர வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய டிவியில் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து நீங்கள் பெருசுப்படுத்திக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஸ்க்ரீனை வந்து ஜூம் பண்ணி பெருசாக வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்டக் இல்லாமல் நல்லா கரெக்டாக ப்ராப்பராக எடுக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிவிடி பிளேயரில் வெறும் மெமரி கார்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் திரும்படி வேணால் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் டிஸ்க் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். எந்த விதமான கேசட்டும் உள்ளே இல்லை, வெறும் பென்ட்ரைவ் அதாவது மெமரி கார்டில் மட்டும்தான். இப்போ நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து பார்த்தீங்க, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க, ஸோ இப்போ வந்து எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற மூவிஸை வந்து அதில் இம்போர்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன செட்டிங்ஸை வந்து அப்படியே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ண அந்த மூவியை எடுத்து உங்களுடைய பென்ட்ரைவரோ உங்களுடைய மெமரி கார்டுலேயே வந்து நீங்கள் காப்பி பண்ணுங்கள். அண்ட் அதை அப்படியே எடுத்து உங்களுடைய டிவிடி பிளேயரில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோவும் வந்து சப்போர்ட் ஆகும் அண்ட் ஆடியோவும் வந்து சப்போர்ட் ஆகும். ரெண்டுமே ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ளே ஆகும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா உடனே இந்த வீடியோவை தேடி வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, எனக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க இலவசம் தான், எந்த விதமான கட்டணமும் வந்து நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி.